ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நாளைக்கு 26th செப்டம்பர் எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் ரிசல்ட். அந்த நார்செட் ரிசல்ட்டுக்காக எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எழுதினவங்க எல்லோரும். ஸோ எல்லாத்துக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ்ங்கிற சேனல் மூலமாக விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மார்க் வரணும், நல்ல ரேங்க்ல நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகணும். ஸோ நல்ல ரேங்க் வரவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவாக போடுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, ஓவரால் வந்து மெரிட் லிஸ்ட் விடுவாங்க, அதோட சேர்ந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து யார் வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அந்த ஃபுல் டீட்டெயில் வரும். ஸோ எவ்வளோ பேர் வந்து எலிஜிபிள் ஆகிருக்காங்க, ஸோ அதில் ரேங்க்கில் யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரேங்க் வைஸ் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ், அந்த எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ், அந்த இன்ஸ்டியூட்டா எய்ம்ஸ் இன்ஸ்டியூட், உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ அதாவது நீங்கள் உங்களோட சாய்ஸை கொடுக்கணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் அதுதான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க, அதுக்கப்புறமா அப்படி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ஸோ நல்ல மார்க் வரவங்களுக்கு விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்கேஸ் நல்ல மார்க் வரல அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்து சரியில்லை. ஸோ நம்மளை விட இவ்வளோ பேர், இதை விட நம்மளை விட இன்னும் நல்ல நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நிறையா எக்ஸாம் வரதான் போகுது, அடுத்தடுத்த எக்ஸாம் வரதான் போகுது, இஎஸ்ஐயும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு இஎஸ்ஐக்கும் தெரிஞ்சிடும். பிஜிஐ சண்டிகரும் வரப்போகுது, சண்டிகரோட இன்னொரு பிரான்ச்சுக்கும் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து கேன்சர் இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டியூட்டுக்கு வேகன்சி வரதான் போகுது. ஸோ ஜிப்மரும் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் போடலாம். நாளைக்கு ரிசல்ட்டு 26th செப்டம்பர் 10 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அதை அந்த ஃபார்மாலிட்டிஸ், ஸோ கவர்மெண்ட்டில் நடக்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு 11 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இட் வில் கோ டு 11, 12, 2 மணி, சம்டைம்ஸ் அவங்க 8 மணி கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம வந்து அந்த ரிசல்ட் வந்த உடனே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சோர்ந்து போக வேணாம். இன்கேஸ் இதில் சக்ஸஸ் ஆனால் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்கேஸ் சக்ஸஸ் ஆகலைனாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.